ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். சிவாஜி ராவ் என்ற ரஜினி பிலிம் இன்ஸ்டிடியூட்டில் ஒரு விசிட்டில் இவரை மீட் பண்ணிய இயக்குனர் பாலச்சந்தர் சில மாதங்கள் கழித்து இவரை அழைத்தார். அதுவும் கண்டக்டர் வேலை போய் நடிக்க சான்ஸ் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தருணம். ஒரு நாள் மாலை 5 மணி ரஜினி கட்டிலில் படுத்திருந்தார். இன்னும் எத்தனை நாட்கள் இப்படி வேலை இல்லாமல் ஊரை சுற்றி கொண்டிருப்பது என்ற எண்ணம் அவர் மனதை வாட்டியது. அப்போது சதீஷ் என்ற நண்பர் ஓடி வந்தார். சிவாஜி, பாலச்சந்தர் சார் ஆபீஸ்ல இருந்து அசோசியேட் டைரக்டர் சர்மா வந்திருக்காரு. பாலச்சந்தர் சார் உன்னை உடனே அழைச்சிட்டு வர சொன்னாராம் என்று உரத்த குரலில் சொன்னதை அவர் தங்கி இருந்த அமைந்தக்கரை மேன்ஷன் முழுக்க ஒலித்தது. இதை கேட்ட ரஜினிகாந்த் துள்ளி எழுந்தார். அவருடைய சோர்வெல்லாம் பறந்து விட்டது. பாத்ரூமிற்குள் ஓடினார். ஷேவ் செய்து கொண்டு குளித்தார். அவசர அவசரமாக டிரெஸ் செய்து கொண்டு கார் முன் போய் நின்றார். சர்மா ரஜினியை காரில் ஏற்றி கொண்டார். கார் விர் என்று கிளம்பியது. அதன் பின் என்ன நடந்தது? ரஜினி சொன்னதையே கேளுங்களேன். கார் சுற்றி வளைத்து ஒரு கட்டிடம் முன்னால் போய் நின்றது. அங்கே கலா கேந்திரா என்ற போர்டு இருந்தது. இந்த பேனரை படங்களில் பார்த்திருக்கிறேன். உள்ளே போனேன். ஹாலில் உட்கார சொன்னார்கள். சோஃபாவில் உட்கார்ந்தேன். அங்கு ஷோகேஸில் அரங்கேற்றம், அவள் ஒரு தொடர்கதை, இரு கோடுகள் போன்ற படங்களின் வெற்றி விழா ஷீல்டுகள் வைக்கப்பட்டிருந்தன. உள்ளே இருந்த ரூமில் இருந்து பாலச்சந்தர் சார் சிரிக்கிற சப்தம், பேசுகிற சப்தம் அவ்வப்போது கேட்டது. காஃபி வேணுமா, டீ வேணுமா என்று கேட்டார்கள். சாப்பிடலாம் என்று மனசுக்குள் தோன்றினாலும் வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் காஃபி கொண்டு வந்து வைத்தார்கள். அதே சமயத்தில் டைரக்டர் என்னை கூப்பிட்டார். காஃபியை தியாகம் செய்துவிட்டு உள்ளே போனேன். பாலச்சந்தர் சார் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார். இரு கைகளையும் கூப்பி வணங்கினேன். அவர் கை நீட்டி என்னுடன் கை குலுக்கினார். உட்காருங்கள் என்றார். நான் உட்காராமல் நின்று கொண்டே இருந்தேன். வற்புறுத்தி உட்கார சொன்னார். நாற்காலியின் விளிம்பில் உட்கார்ந்தேன். அவர் என்னை கூர்ந்து பார்த்தார். எனக்கு அப்போது தமிழும் சரியாக தெரியாது, ஆங்கிலமும் சரியாக தெரியாது. எந்த மொழியில் பேசுவது என்று எனக்கே குழப்பம். கொஞ்ச நேரம் ஓடியது. என்ன படிச்சிருக்கீங்க என்று பாலச்சந்தர் கேட்டார். SLC பாஸ் என்றேன். இது மாதிரி வேறு சில கேள்விகள் கேட்டபின், நான் இதுவரை உங்கள் நடிப்பை பார்த்ததில்லை, ஏதாவது நடித்து காட்டுங்கள் என்றார். எனக்கு தமிழ் தெரியாதே என்றேன். பரவாயில்லை, கன்னடத்திலேயே பண்ணுங்க என்றார். கிரீஷ் கர்னட் எழுதிய துக்ளக் நாடகத்தில் இருந்த ஒரு சீனை நடித்து காட்டினேன். பாலச்சந்தர் சாருக்கு மிகுந்த சந்தோஷம். ரொம்ப நல்லா இருக்கு என்று பாராட்டினார். பிறகு பாலச்சந்தர் சார் சொன்னார், இப்போது அபூர்வ ராகங்கள்ன்ற படத்தை எடுத்துட்டு இருக்க, அதுல ஒரு ரோல், அது சின்ன ரோலா இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லான ரோல். அந்த ரோல்ல உங்களை அறிமுகம் செய்ய போறேன். அடுத்து அவள் ஒரு தொடர்கதை படத்தை தெலுங்குல எடுத்துக்கிட்டு இருக்கேன். தமிழ்ல ஜெய் கணேஷ் நடிச்ச ரோல் உங்களுக்கு. இவ்வாறு கூறிய பாலச்சந்தர், உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா என்று கேட்டார். எனக்கு அப்போது தெலுங்கில் சில வார்த்தைகள் மட்டும்தான் தெரியும் என்றாலும் துணிந்து தெரியும் என்றேன். பாலச்சந்தர் தொடர்ந்து, மூன்றாவதா ஒரு கதை இருக்கு, அதுக்கு 3 முடிச்சுன்னு டைட்டில் வைக்கலாம்னு இருக்கும். அதுல ஆன்டி ஹீரோ ரோல உங்களுக்கு கொடுக்கலாம் என்று இருக்கிறேன் என்று கூறிவிட்டு, நீங்க மட்டும் தமிழ நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா உங்களை எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுவேன் என்று அழுத்தம் திருத்தமாய் சொன்னார் பாலச்சந்தர். அதை கேட்டு மெய் சிலிர்த்து போனேன். ஆகாயத்தில் பறப்பது போன்ற உணர்ச்சி. சரி, நீங்க போலாம். விலாசம், போன் நம்பர் எல்லாம் கொடுத்துட்டு போங்க. படப்பிடிப்பப்ப உங்களுக்கு சொல்லி அனுப்புகிறேன் என்றார் பாலச்சந்தர். அப்படி 3 படங்களில் நடிக்க வைக்க போவதாக டைரக்டர் கே பாலச்சந்தர் கூறியதால் மகிழ்ச்சியின் உச்சத்துக்கு சென்ற ரஜினிகாந்த் நேராக டிரைவ் இன் வுட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு சென்றார். அவரிடம் 20 ரூபாய் இருந்தது. ஹோட்டலில் இருந்த நண்பர்களிடம் விஷயத்தை சொன்னார். அவர்கள் ஆனந்த கூத்தாடினார்கள். எல்லோருக்கும் ஸ்வீட், மசாலா தோசை, காஃபி வாங்கி கொடுத்தார். தமிழ் கற்றுக்கொண்டால் உங்களை எங்கோ கொண்டு போய் விட்டு விடுவேன் என்று பாலச்சந்தர் சொன்னது ரஜினியின் மனதில் ஆழமாக பதிந்து விட்டது. அன்று முதல் தமிழ் படிக்க ஆரம்பித்தார். தமிழ் பத்திரிகைகளில் வரும் செய்திகள், கதைகளை எல்லாம் படித்தார். ஒவ்வொரு வார்த்தையையும் எப்படி உச்சரிக்க வேண்டும் என்பதை மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டார். ஒரு ஞாயிற்றுக்கிழமை கலாகேந்திரா அலுவலகத்தில் இருந்து
ரஜினிக்கு போன் வந்தது. அபூர்வ ராகங்கள் படத்தின் ஷூட்டிங் நாளைக்கு நடக்குது, உங்க சம்பந்தப்பட்ட காட்சிகளை பாலச்சந்தர் எடுக்க போறாரு, ஸ்டுடியோவுக்கு வந்து விடுங்கள் என்று கூறினார்கள். ரஜினிக்கு ஏக சந்தோஷம், இருந்தாலும் ஒரு நெருடல். அவருக்கு வியாழக்கிழமைதான் அதிர்ஷ்டமான நாள். முக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாம் வியாழக்கிழமைகளில் தான் நடந்து வந்திருக்கின்றன. முதல் நாள் படப்பிடிப்பு வியாழக்கிழமை இருக்கக்கூடாதா என்று எண்ணினார் ரஜினி. ஆனால் படப்பிடிப்புக்காக முதன் முதலாக அழைப்பவர்களிடம் இதையெல்லாமா கூற முடியும்? எனவே அவர்கள் சொன்னபடியே திங்கட்கிழமை ஸ்டுடியோவுக்கு போனார். ஆனால் அன்று அவரது காட்சிகள் எடுக்கப்படவில்லை. மறுநாளும் போனார். அன்றும் அதே கதைதான். அதற்கு அடுத்த நாள் மழை வந்த காரணத்தினால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது. கடைசியில் வியாழக்கிழமை அன்று அவர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கினார் பாலச்சந்தர். தான் விரும்பியபடியே முதல் நாள் ஷூட்டிங் தானாகவே வியாழக்கிழமை நடந்ததில் ரஜினிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி. முதலில் படமாக்கப்பட்ட காட்சி இன்றைக்கும் பலரால் நினைவில் வைத்திருக்கும் சீன் தானாம். ஒரு பெரிய பங்களா, அதுக்கு ஒரு பெரிய கதவு. அதை திறந்து கொண்டு தாடி மீசையுடன் உள்ளே நுழைகிறார் ரஜினி. பைரவி வீடு இதுதானே, நான் பைரவியோட புருஷன் என்று கமலஹாசனிடம் கூறுகிறார். ரஜினி பேசிய முதல் வசனம் இதுதான். படப்பிடிப்புக்கு முன் இந்த வசனத்தை சுமார் 1000 தடவை பேசி பேசி ஒத்திகை பார்த்திருந்தார். அவர் முகம் எல்லாம் கம் தடவி தாடியை ஒட்ட வைத்திருந்தார்கள். சிரிக்கவும் முடியாது, அழவும் முடியாது. சுமார் 20 கிலோ எடையுள்ள கோட்டை அணிந்திருந்தார் ரஜினி. அதை துவைத்து எத்தனை வருடம் இருக்குமோ என்று தெரியவில்லை. ஒரே வியர்வை நாற்றம், தாங்க முடியாத அரிப்பு. சமாளித்தபடியே கேமரா முன் நின்றவரை பார்த்து கிளாப் என்று கத்தினார் டைரக்டர். ரஜினி ஒரே பதற்றத்தில் ஏதோ உளறினாராம். ஆனாலும் அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவர் சம்பந்தப்பட்ட அடுத்த காட்சியை படமாக்கினார் பாலச்சந்தர். மேலே இருந்த கமல் ரஜினியிடம் ஓடி வருகிறார். என்ன சொன்னீங்க என்று கேட்கிறார். நான் பைரவியோட புருஷன் என்று மீண்டும் சொல்கிறார். உடனே கமல் ரஜினியை இழுத்து மோட்டார் பைக்கில் உட்கார வைத்து பைக்கை கேட்டுக்கு வெளியே ஓட்டி செல்கிறார். இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது கமல் நடிப்பை பார்த்த ரஜினி பிரமித்து போய்விட்டாராம். நாம எப்போ இப்படி ஆவது என்று நினைத்து பயந்து போய் விட்டாராம். இந்த அபூர்வ ராகங்கள் படத்தில் நடித்து முடிக்கும் வரை சிவாஜி ராவாக இருந்தவர் பிறகு ரஜினிகாந்தாக மாறியதையும் புதிய பெயரை சூட்டிய டைரக்டர் கே பாலச்சந்தர் அப்போது பேசியதையும் குறித்து ரஜினிகாந்த் இப்படிதான் சொன்னார். அபூர்வ ராகங்கள் படத்துக்காக நான் இன்னொரு காட்சியில் நடிச்சேன். நானும் ஸ்ரீவித்யாவும் பங்கு கொள்ற ஒரு லவ் சீன். ரெண்டு பேரும் ஒருத்தர் கைய ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டோம், சிரிச்சுக்கிட்டோம், பேசிக்கிட்டும் வரணும். அந்த காட்சியில வசனம் கிடையாது, வெறும் உதட்டசைப்பு மட்டும்தான். இதனால உங்க இஷ்டப்படி ஏதாவது பேசிக்கிட்டோம் சிரிச்சுக்கிட்டோம் நடந்து வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் கன்னடத்துல பேச ஸ்ரீவித்யா மலையாளத்துல பேசினாங்க. இந்த காட்சி முடிஞ்சு நீங்க வீட்டுக்கு போலாம் என்றார்கள். நான் மேக்கப்ப கலைச்சிட்டு வெளியே வந்தேன். அபூர்வ ராகங்கள் படப்பிடிப்பு அத்துடன் முடிவடைந்தது. என் காட்சிகளுக்கு வசனம் பேச ஜெமினி ஸ்டுடியோவுக்கு போனேன். அப்போது கமலஹாசனும் ஸ்ரீவித்யாவும் டப்பிங்கில் வசனம் பேசி கொண்டிருந்தார்கள். என்னுடைய காட்சி எப்போது வரும் என்று காத்திருந்தேன். திடீரென்று திரையில் ஒரு காட்சி, கோட்டு போட்ட ஒரு தாடி ஆசாமி கதவை திறந்துகிட்டு வரான், ஏதோ பேசுறான். என்னால அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம்தான் தெரிஞ்சது அது நான் தான். என்ன மறந்து அந்த காட்சியை பாக்குறேன். அந்த காட்சி சுற்றி சுற்றி வருது. வசனம் பேசுவதை மறந்து அதையே பார்த்துட்டு இருக்கேன். என் உருவத்தை திரையில பார்த்தப்போ உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. இதுக்காக தானே இவ்வளோ நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இதை கவனிச்சிட்டு இருந்த டைரக்டர் பாலச்சந்தர் சார் என்ன வசனத்தை பேசலாமா என்று கூறியதும் நான் இந்த உலகத்துக்கு திரும்பி வந்த இந்த சமயத்துல கண்டிப்பா ஒன்னு சொல்லணும். எனக்கு தமிழ் சரிவர தெரியாததால வேற யாரையாவது எனக்கு குரல் கொடுக்க சொல்லலாம்னு சிலர் கூறினார்கள். ஆனா பாலச்சந்தர் சார் அதை ஏற்கல. கூடவே கூடாது, ஒரிஜினல் வாய்ஸ் தான் வேணும்னு கூறிவிட்டார். அபூர்வ ராகங்களில் எனக்கு வசனம் கொஞ்சம்தான். அதை எப்படி உச்சரிக்கணும்னு பாலச்சந்தர் சார் சொல்லி கொடுத்தாரு. அதை அப்படியே பேசினேன். அதை டைரக்டர் ஓகே பண்ணாரு. டப்பிங் வேலை முடிஞ்சுது. அப்படி இப்படின்னு 1975 August 15 அபூர்வ ராகங்கள் படம் வெளிவரும்னு தேதியையும் குறிச்சாங்க. பாலச்சந்தர் சார் என்ன அழைச்சாரு. டைட்டில்ல பேர் போடணும், சிவாஜி ராவ் அப்படின்ற பேர் வேணா? ஏன்னா ஏற்கனவே நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருக்கிறதுனால சிவாஜின்ற பேர் வேணா, ராவ்ன்ற பேரும் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது என்றார். நீங்களே ஏதாவது பேர் சொல்லுங்க சார் என்று கூறிவிட்டு திரும்பினேன். என் நண்பர்களிடம் கலந்து ஆலோசித்தேன். சரத், RS கேக்வாட் என்று இரண்டு பெயர்கள் என் மனதில் இருந்தன. அதை சொன்னேன். நண்பர்கள் எல்லோரும் ஒட்டுமொத்தமாக நல்லாவே இல்லை என்று கூறினார்கள். மறுபடியும் பாலச்சந்தர் சார்கிட்ட போய்
நீங்களே ஆசீர்வாதம் பண்ணி ஒரு நல்ல பேரா வைங்க என்றேன். அந்த நாள் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். பௌர்ணமி தினம் பாலச்சந்தர் சார் சொன்னார், என்னுடைய மேஜர் சந்திரகாந்த் நாடகத்துல சந்திரகாந்துக்கு ரெண்டு பிள்ளைங்க, ஒருவன் ஸ்ரீகாந்த் மற்றொருவன் ரஜினிகாந்த். ஸ்ரீகாந்த்ன்ற பெயரை ஏற்கனவே ஒருத்தருக்கு வச்சுட்டேன், ரஜினிகாந்த்ன்ற பெயரை யாருக்கு வைக்கலாம்னு ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன், அதை இப்ப நான் உனக்கு வைக்க போறேன். இவ்வாறு பாலச்சந்தர் சொன்னதும் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன். நல்ல வில்லனா வரணும்னு ஆசீர்வாதம் செய்யுங்க சார் என்றேன். வில்லன் எதுக்குப்பா, நீ பெரிய நடிகனா வருவ, பாத்துக்கிட்டே இரு என்றார் பாலச்சந்தர் சார். எனக்கு தாங்க முடியாத உற்சாகம். நேராக மெரினா கடற்கரைக்கு ஓடினேன். கடற்கரை மணலில் உட்கார்ந்து நீலக்கடலை நீண்ட நேரம் பார்த்து கொண்டிருந்தேன். எனக்கு மனசு கஷ்டம் வந்தாலும் உற்சாகம் வந்தாலும் கடற்கரைக்கு போய் தனியா உட்கார்ந்து சிந்தனையில முழுகிடுவேன் என்று ரஜினி சொல்லி இருந்தார். டைரக்டர் பாலச்சந்தரோட ஆசீர்வாதத்தால அவர் சொன்ன மாதிரியே பெரிய நடிகனாகி விட்டார் என்பதை தனியாக வேற சொல்ல வேண்டுமா என்ன?